டியோ BS6 அண்டு எல்இடி லைட்டு தாங்க பார்க்க போகிறோம். என்னென்ன டியோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து தலை நான் டூம்லாம் வாங்கினேன், லைட்டு வாங்கினேன் தலை. எனக்கு என்ன பண்ணிட்டேன், BS6 எல்இடி இருக்குல்ல, பிரைட்டு வருமானத்தில் எனக்கு ஓல்டு BS டூம் இருக்குது, வாங்கினேன் அது எனக்கு போட்டு விட்டதில்ல அப்படின்னாரு. சரி தெரியல சொல்லிட்டு BS டூமு ப்ளஸ் எல்இடி வாங்கினான்ட்டார், லைட்டு வாங்கினான்ட்டார். இப்போ என்ன பண்ணோம்னா ஹெட்லைட் மட்டும் கட் ஆஃப் பண்ணி குத்தி பேட்டரியான மாதிரி ஊற்றுறது அப்படின்னாரு. சரி தெரியல சொல்லிட்டு மச்சான் டூம் ஆகுது சொல்லிட்டு மச்சானை ஃபுல்லாக டூமெல்லாம் ஊக்க சொல்லிட்டேன். டூமெல்லாம் ஊற்றுட்டு ஃபுல்லாக டிமோ பண்ணி சொல்லிட்டேன். லைனுக்கெல்லாம் அப்படியே எப்போ போல் நம்ம என்ன பார்த்து சுவிட்சிலேருந்து நம்ம டோட்டலாக கட் பண்ணுவோம். ஸோ ஹெட்லைட் ஃபுல்லாக கட் பண்ணி அந்த பேட்டரியெல்லாம் மாற்றிட்டு டைனமோ லைன் இருக்கும், எல்இடினாலே ஷார்ட் பண்ணால் தான் எரியும் டேரெக்டாக. ஸோ டைனமோலேருந்து வந்து அதிலே அப்படியே கட் பண்ணி ஹீட்டு கட்டி அப்படியே மச்சான் வந்து கட் பண்ண சொன்னேன். ஸோ கட் பண்ணி மச்சான் ஃபினிஷிங் முடிச்சு கொடுத்துறான். முடிச்சு கொடுத்து சுவிட்சை அப்படியே ஃபிட் பண்ணிட்டோம். சுவிட்சை ஃபிட் பண்ணி சாக்கி ஃபிட் பண்ணி லைன் வந்து பேட்டரி லைன் ஐபிஎம் லூபியம் அது அந்த ஐபிஎம் லூபியம் இதை வந்து டேரெக்டாக டைனமோ லைன் அது வந்து டேரெக்டாக பேட்டரி லைன் எடுத்துகிட்டு ஐபிஎம் லூபியம்லேருந்து லைன்லாம் கொடுத்து கட் பண்ணி சிவி எல்லாமே ஸ்லீவ்லாம் போட்டு ஒயர்லாம் போட்டு பக்காவாட்டே பிடிச்சி டூமுக்கு ஹெட்லைட் வந்து ஓல்டு செட் ஆகுது, ஓல்டு தனியாக வாங்கி ஹெட்லைட் ஓட்டை ஃபிட் பண்ணி மாட்டி பக்காவாக முடிச்சு கொடுத்துறோம். ஸோ இந்த மாதிரி டிஆர்எல் அந்த பைக் மாடிஃபைனு லைட்டு பவரா ஃபாக் லைட்டு அண்ட் ஹெட்லைட்டு எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷாப் அங்கே பார்த்தீங்கன்னா சென்னை புதுப்பேட்டை கேஸ் ப்ளஸ் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட் தான். ஷாப் நேம் வந்து ஏகே ஆட்டோ சென்டர் மக்கள். ஸோ டைட்டிலில் நம்பர் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை பற்றி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைட்டிலில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது, கால் பண்ணி கேட்டுக்கோங்க எந்த டவுட்டாக இருந்தாலும். ஸோ பை பை மக்களே, பை பை.